நம்மள முக்காவாசி பேர் மதுரைன்னு சொன்னாலே பரோட்டா சால்னா தாங்க நம்மளுடைய ஞாபகத்துக்கு. அப்படியேப்பட்ட பரோட்டாவை வீசி பார்த்துருப்பீங்க, ஆனா பறக்க விட்டு பார்த்துருக்கீங்களா? அப்படியேப்பட்ட ஒரு ஷாப்பை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம மதுரை ஒத்தக்கடையில லொக்கேட் ஆயிருக்க நியூ பஞ்சு விலாஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இங்கே வந்திருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ஒரு ஃபுல் கிரில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பரோட்டா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. மதுரைக்கு எல்லாரும் எதுக்காக போறாங்க அப்படின்றது எனக்கு சத்தியமே தெரியல, ஆனா நான் எப்போ போனாலும் நல்ல புது புது ஃபுட்டா தேடி தேடி போய் சாப்பிட்றதுக்காகவே நான் மதுரை போவேங்க. அந்த வகையில் நான் நிறைய இடங்களில் பரோட்டா சாப்பிட்ருக்கேன், ஆனா இந்த ஷாப்ல பர்டிகுலராக இவங்க கொடுக்கக்கூடிய அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பரோட்டாக்கு கூடவே ஒரு சிக்கன் சால்னாவும் மட்டன் சால்னாவும் கொடுக்குறாங்க. அது சால்னா மாதிரியே இல்லைங்க, நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் பீஸோட கொடுக்குறாங்க மக்களே. காம்ப்ளிமெண்ட்ரி தானே அப்படின்னு சொல்லி ஏனோ தானே இல்லாமல் ஒரே அடி வானவெடி தூக்கி அடின்ற மாதிரி இருந்துச்சு டேஸ்ட். அது அந்த கிரேவியில் இருக்க பீஸோட பரோட்டா கூட சேர்த்து வச்சு ஒரு அடி அச்சம் பாருங்க, ஓ ஏன் இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி பரோட்டாவை சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் மெயினான கிரில்லையே சாப்பிட்டோம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு கேங்க 5 ஃப்ரெண்ட்ஸோட போனோம்னா ஒரு கிரில்லையும் ஆளுக்கு 2 பரோட்டான்னு ஷேர் பண்ணி அழகாக 350 ரூபாய் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாங்க. நீங்களும் உங்கள் கேங்கோட போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.